ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வந்து நான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீக் டேஸ்லேயே கொஞ்சம் கஷ்டமான நாளுண்டா திங்கட்கிழமை தான். ஏன்னாண்டா வீக்கெண்ட் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் லேசியாக தான் வந்து நாங்கள் இருப்போம். ஸோ பழையபடி எங்களை பூஸ்டப் பண்ணி வேலைகளை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே வந்து செய்து தான் ஆக வேணும். ஸோ நான் காலையில் எழும்பினதுமே வந்து முட்டையை வேக வச்சுட்டேன். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் ரெடி பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து பருப்பு, பீன்ஸ், அப்புறம் மட்டன் லிவர் வாங்கினது இருந்தது. அதுவும் பண்ண போகிறேன். மட்டன் லிவர் வந்து லஞ்சுக்காக இல்லை, டின்னருக்கு சாப்பிட்றதுக்காக இப்போவே செய்து வைக்க போகிறேன். அடுத்தது நெத்தலி கருவாட்டில் ஒரு பிரட்டல் மாதிரி பண்ண போகிறேன். ஆட்டு ஈரல் வந்து நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் சாப்பிடுவோம், பிரதரின்லோ சாப்பிட மாட்டார். ஸோ அவருக்காகத்தான் வந்து நான் கருவாடு செய்கிறேன். அதே தான் வந்து நாங்களும் லஞ்சுக்கு எடுக்க போகிறோம். ஈரலை இப்போயே ரெடி பண்ணி வச்சுட்டுனா இருந்தால் எனக்கு எல்லா வேலையும் இப்போயே முடிஞ்ச மாதிரி இருக்கும், இல்லாட்டி நைட்டுக்கு திரும்பவும் செய்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். அதோட இப்போவே செய்து வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நைட் சப்பாத்தி இல்லாட்டி பரோட்டா ஏதாவது வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். நாங்கள் எப்போவுமே ஆட்டு ஈரல் வாங்கும் பொழுது இந்தியன் ஆட்டு ஈரல் தான் வந்து வாங்குவோம். இதுவே வந்து லேம்படது வாங்கின மாதிரி இருந்தால் அதில் ஒரு ஸ்மெல் வரும், அது வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த ஈரல் தான் வந்து நாங்கள் வாங்குவோம். இதில் வந்து ஸ்மெல் அவ்வளோவா வந்து வராது. இதை நல்லா கழுவினதுக்கு அப்புறமாக இதை நான் ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அடுத்தது அரிசியையும் நல்லா கழுவி ரைஸ் குக்கரில் போட்டால் அது பாட்டுக்கு அது வெந்துட்டு இருக்கும். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வந்து வெந்து டைம் சரியாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் வந்து போட்டதுக்கு அப்புறமாக மிச்ச வேலையை செய்ய போகிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, மண் சட்டி எங்கே வாங்கினேன்னு. மண் சட்டி வந்து இங்கே இப்போ எல்லா ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே வந்து கிடைக்குது. சில கடைகள் வந்து மண் சட்டி விற்கிறதுக்கண்டே தனியாகவும் இருக்குது, ஆனால் அநேகமாக லூலு, நெஸ்டோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இது கிடைக்கும். அப்புறம் நாட்டுக்கோழி எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க. நாட்டுக்கோழி வந்து இங்கே எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையில் கிடைக்கும். நாங்கள் சொல்லி வச்சு தான் வந்து எடுப்போம், எந்த நாளுமே வந்து கிடைக்காது. அங்கே நாட்டுக்கோழி வார டைமில் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் வாங்கி கொள்ளலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு, பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் பட்டர் சேர்த்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமாக ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து ஸ்டஃபிங் மாதிரி வைக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு சாண்ட்விச் தானே தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்களா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்காமல் நீங்கள் செய்து கொடுக்கலாம். நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் நேரத்துக்கு எழும்பி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு டைம் இல்லாட்டி இது வந்து கொஞ்சம் ஈஸியான குயிக்கான ஆப்ஷனாக இருக்கும். அதோட வந்து எங்கள் வீட்டில் இந்த சாண்ட்விச் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகுவாங்க. இப்போ மட்டன் ஈரல் செய்கிறதுக்காக நான் மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காகத்தான் நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமாக ஒரு 2 காய்ந்த மிளகாய், கடுகு, பெருஞ்சீரகம் இது சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறமாக வெங்காயம் 2 மீடியம் சைஸ் சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து அது வந்து நல்லா நிறம் மாறும் வரைக்கும் வதக்க வேணும். அதோட நான் இந்த சைடில் பீன்ஸ் செய்கிறதுக்காக அதுவும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக பீன்ஸை இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்க வேணும்.
இப்போ இந்த தாளிப்பில் நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், வர மிளகாய் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஒரு 30 செகண்ட் எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா வதக்க வேணும். அப்போ தான் வந்து நல்ல கலர் கிடைக்கும். அதோட ஒரு சின்ன பழுத்த தக்காளி நல்ல துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வார வரைக்கும் நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். தக்காளி பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமாக அதில் நான் கழுவி வச்சிருக்கிற ஈரலையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதே முறையில் நீங்கள் சிக்கன் லிவர்லையுமே செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த ஈரல் நல்லா வேகும் வரைக்கும் இதையும் வந்து மூடி போட்டு வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கொள்ளுங்கள். தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த பீன்ஸ் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதோட வெங்காயம், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து வதக்க போகிறேன். அதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் மாசி சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு வந்து மாசி சேர்க்கிற அந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். சில பேருக்கு மரக்கறியோட மாமிசம் சேர்க்கறதுக்கு பிடிக்காது, அப்படியானவங்க தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். காரத்துக்காக கொஞ்சமாக வர மிளகாய் தூளும் தண்ணீரும் சேர்த்து இப்போ இதை நான் கொஞ்சம் வேக விட போகிறேன். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து ரைஸும் நல்லா வெந்துட்டு அதை வந்து லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இல்லாட்டி அப்படியே கட்டியான மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் ரைஸ் குக்கரை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஈரல் 90% வெந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சும் வந்தாச்சு. இதில் நான் தேங்காய் பால் அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு ரிச்சான ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக இதை அப்படியே கொதிக்க விட்டுறலாம். அதோட பீன்ஸுமே வந்து நல்லா வதங்கி தண்ணி எல்லாமே வத்தி வந்தாச்சு. இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக இதையும் வந்து எடுத்துடலாம். அடுத்தது சிம்பிளாக மைசூர் டாலில் வந்து ஒரு கறி பண்ண போகிறேன். அதுக்கு கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிள்ளை, பூண்டு இதெல்லாமே சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமாக அதில் ஊற வச்சு வச்சுருக்கிற மைசூர் டால், அதுலேயே வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வந்து இதை கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. நான் நிறைய வ்ளாக்ஸில் வந்து அதை ஷேர் பண்ணியும் இருக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணி இதை எடுத்துக்கொள்ளலாம். நான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஈரல் வந்து நல்லா கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். எப்போ ஈரல் செய்தாலுமே நான் கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்துக்கொள்வேன். அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். மண் சட்டியில் செய்யும்போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பீன்ஸ் கறி, ஈரல் கறி, பருப்பு இது மூணுமே வந்து ரெடி ஆகியாச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் நெத்தலி கருவாடை மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி தொக்கு மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன். நெத்தலி மீன் சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை இதெல்லாமே சேர்த்து வதக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருக்குமா இருந்தால் நெத்தலி மீனை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நெத்தலி மீனை சேர்த்து நீங்கள் வந்து வதக்கி எடுக்கலாம். எனக்கு டைம் இல்லாதால் நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா தொக்கு மாதிரி வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்து அது ரெடி ஆகிரும். இப்போ வந்து சமையல் எல்லாமே முடிச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸையும் வந்து பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் சாக்ஷியை ரெடி பண்ணி விட வேணும். எப்போவுமே வந்து சாக்ஷி அவனோட அப்பா தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். இன்றைக்கு கொஞ்சம் அவருக்கு வேலை இருக்கிறதால அவர் ஏழியாகவே கிளம்பிட்டார். ஸோ நான் தான் வந்து இன்றைக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு கொண்டு போய் விட போகிறேன். சாக்ஷி வந்து காலையிலேயே நான் குளிப்பாட்டுறது இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணி லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணி தான் அனுப்பிவிடுவேன். ஏன்னா அவளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே சளி பிடிச்சிடும். அதுவும் வந்து வின்டர் சீசனாக இருக்கிறதால நான் குளிப்பாட்டுறதை வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே பண்ணுறது.
சாக்ஷியோட ப்ளே ஸ்கூல் டீட்டெயில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், அதை வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதோட சாக்ஷியை நாங்கள் ஏப்ரல் தான் புது ஸ்கூலுக்கும் வந்து மாற்ற போகிறோம். ஸோ மாற்றினதுக்கப்புறமாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சாக்ஷியை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வெசல்ஸ் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சதுக்கப்புறமாக லெமன் சோடா வந்து போட்டு குடித்தேன். இது குடித்து நிறைய நாள் ஆகுது, ஸோ ஒரு கிரேவிங் இருந்தது, அதுக்காக வந்து லெமன் சோடா ரெடி பண்ணி குடித்தாச்சு. இது வந்து பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். கொஞ்சமாக சுகர் சிரப், அதோட வந்து லைம் ஜூஸ், சோடா, ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணால் அது வந்து ரொம்பவே ஈஸியாக செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து எனக்கு இருக்கிற ஒரு வேலை, இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கீழே வந்து ஃபொயில் மாற்ற வேணும். நான் வந்து சிங்குக்கு கீழே தான் வந்து இந்த பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கிறேன், ஏன்னா வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லாததால். இந்த இடத்துல தண்ணி படுறதால அதில் வந்து கொஞ்சம் அழுக்கு மாதிரி எப்போவுமே இருக்கும். ஸோ அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். ஸோ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி விட்டதுக்கப்புறம் நல்லா துடைச்சதுக்கப்புறமாக இதில் நான் கீழே ஃபொயில் வச்சு அதுக்கு மேலே பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வைப்பேன். இன்றைக்கி இது க்ளீன் பண்ணுறதோட கிச்சனையும் கையோட கழுவி விட்டுடலாமான்னு யோசித்தேன். என்னடா கிச்சன் கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது, அதோட கீழே ஒயிட் கலரில் மார்பிள் இருக்கிறதால சின்னதாக அழுக்குப்பட்டால் கூட நிறைய அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கிச்சனையும் நான் எப்போவுமே கழுவி விட்டுருவேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்திரங்கள் எல்லாமே வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன இடத்துலையே நிறைய பாத்திரங்களை அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது நான் வந்து அமேசானில் இருந்து தான் வாங்கியிருந்தேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேட்ஸ் வைக்கிற ரேக் வந்து நான் கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருந்தேன். அப்படி வைக்கும்போது நிறைய இடத்தை பிடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இதில் வச்சதுக்கப்புறம் நிறைய இடம் மிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட வந்து கவுண்டர் டாப்பையும் வந்து கையோட ஸ்ப்ரே பண்ணி அதையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் முக்கியமாக செய்கிற ஒரு வேலை வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விடுறது தான். அப்போ தான் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் கிச்சன் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். அதோட இந்த பின் பக்கத்துலேயும் கறி கிரேவிஸ் எல்லாமே வந்து எப்போவுமே தெரிக்கும். அதையும் உடனே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்ட மாதிரி இருந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், இல்லை காஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதோட வந்து இப்போ நான் ஃப்ளோருக்கும் ஃப்ளோர் கிளீனர் போட்டு நல்லா தேய்ச்சி அதையும் கழுவி விட்டுட்டேன். நிலம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் எப்போவுமே மொப்போட்டு துடைச்சி விட்டுருவேன். ஆனால் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்ட மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அடுத்தது வாட்டர் டிஸ்பென்சரையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விட போகிறேன். அதோட கீழே இருக்கிற அந்த கண்டெய்னர்லையும் தண்ணி வந்து நிறையும், ஸோ அதையும் ஊற்றி நல்லா கழுவி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சாக்ஷி ப்ளே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 3 மணித்தியாலம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கிடையில் வந்து நான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே செய்து கொள்ளலாம். இப்போ கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமாக சாக்ஷியை போய் கூட்டிகிட்டு வர வேணும். சாக்ஷிக்கு வந்து ப்ளே ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் நடந்து போயே கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் அவளோட பேசுவேன், அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவேன். அவவுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாமே என்னட்ட சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இருந்தே நாங்கள் பழக்கிறதால அவங்களும் வந்து எங்கிட்ட எல்லாமே சொல்கிறதுக்கும் பழகி கொள்ளுவாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்து குளிப்பாட்டி பால் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அவள் கொஞ்சம் விளையாடினதுக்கப்புறம் தான் மார்னிங் நேப்புக்கு வந்து போவாள். இது சாக்ஷியோட ஃபேவரட் டாய், அவளுக்கு வந்து ரோபோட்ஸ்ண்டா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதோட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டயர்டானா தான் வந்து தூங்குறதுக்கே வந்து அவள் போவாள். அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் வந்து நான் லஞ்ச் சாப்பிட முடியும். அந்த டைம் ஹஸ்பண்டுமே வந்து லஞ்சுக்காக வீட்டுக்கே வந்துடுவார். ஸோ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படி வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டா இருந்தால் நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து சாப்பிட்ருவேன்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய மார்னிங் ரொட்டீன்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ளாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட என்னுடைய குக்கிங் சேனல் லிங்க் அப்புறமாக இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டுமே கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.